அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Averageif அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது ஏன் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ நார்மல் ஆவரேஜ் ஃபார்முலாவுக்கும் Averageif ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகலினாலும் எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ண தேவையில்லை, இது எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு விதமான ஃபார்மேட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மூணு விதமான ஃபார்மேட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வந்து என்னென்னா, நம்ம நார்மலாக ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வந்து கொடுப்போம். ஸோ AVERAGE ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதோட ரேஞ்சை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதோடய ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுதான் நம்ம நார்மலான ஆவரேஜுக்கு போடுற ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயும் வந்து ரெண்டாவது ஃபார்மேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதில் என்னென்னா ஜீரோ இருக்குது. ஸோ இதையே நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதே 30 தான் வருது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து அவ்வளோ வராது, ஏன்னா நம்மளுக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இது எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கும், நார்மல் ஆவரேஜ் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் நம்மளுக்கு டோட்டல் பண்ணிடும், 10, 20, 30, 50 டோட்டல் பண்ணிடும். ஸோ நம்பர் ஆஃப் காலமாக வந்து டிவைட் பண்ணிடும். ஸோ அதனால் ஆவரேஜ் வந்து தப்பாக வரும். நடுவில் நீங்கள் ஜீரோ ஏதாவது வேல்யூ இருக்குது, நீங்கள் என்ட்ரி பண்ணுற வேல்யூவில் ஜீரோ ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஜீரோ வேல்யூ இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் தனித்தனியாக போடுறது ரொம்ப சிரமம். அதுக்காக தான் இந்த ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ உங்களோட வேல்யூவில் ஜீரோ இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஆவரேஜ் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களோட வேல்யூவில் நீங்கள் ஒரு 100 வேல்யூ வச்சுருக்கீங்க, 200 வேல்யூ என்ட்ரி பண்ணியிருக்கீங்க, அதில் ஜீரோவும் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை எப்படி கால்குலேஷன், ஜீரோவை விட்டுட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஸோ அதே போல் AV ஈக்குவல் கொடுத்துட்டு AVERAGE ஆவரேஜ்னு கொடுத்துட்றோம். ஸோ அதோடு சேர்த்து இஃப் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவையும் கொடுத்துட்றோம். ஸோ AVERAGEIFங்கிற அந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து க்ரிட்டீரியா, என்ன க்ரிட்டீரியா வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன க்ரைட்டீரியா வேணும் நம்மளுக்கு, லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஜீரோ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துக்கூடாது அப்படிங்கிற க்ரைட்டீரியா கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெண்டு சிம்பிளையுமே நம்ம கொடுத்துட்றோம். லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ டபுள் கமா கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ எடுத்துக்காமல், ஸோ 10, 20, 30, 50 டோட்டல் பண்ணி டிவைடட் பை 4 மட்டும்தான் எடுத்துக்கும், இந்த காலமே எடுத்துக்காது. ஸோ ஜீரோங்கிற காலத்தை எடுத்துக்காது. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு ஆவரேஜுக்கும் AVERAGEIFக்கும்? ஸோ இந்த ஃபார்முலா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகலினாலும் எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ண தேவையில்லை, இது எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆவரேஜுக்கும் AVERAGEIFக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் AVERAGEIF ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரைட்டீரியா கொடுக்கலாம். ஆவரேஜ் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு நார்மலாக எவ்வளோ காலம் செலக்ட் பண்ணுறீங்க அதை மட்டும் தான் டிவைட் பண்ணும். ஸோ அதுவே ஜீரோக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் இருந்தது அப்படின்னா டோட்டலாக இந்த 5 இதை மட்டும்தான் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கும். ஸோ ஜீரோ நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த ஜீரோ வந்து எடுத்துக்காது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் ஜீரோ கொடுத்துருக்கிறதுனால அதை எடுத்துக்கல. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.